ஃபேமிலியோட பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். இறைவன் படம் எப்படி இருக்கு? அவரேஜ் தான் ப்ரோ இருக்கு, எதிர்பார்த்த அளவுலாம் இல்லை, பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். எப்படி இருக்கும் நினச்சி வந்தீங்க? என்ன ஒரு ராட்சசன் ஃபீல் தரும்னு நினச்சேன், அப்படி இல்லை. ஓகே, ஜெயம் ரவி ஆக்டிங் அவர் எப்பவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓகே, இதை தாண்டி பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க படம்? பிடிச்ச பிஜி நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஆனால் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவ்வளோ இது இல்லை. ராட்சசன் 2 மாதிரி இருக்குது. பாபு நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு, பாபு நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரில, உள்ளே பொண்ணுங்களாம் ரொம்ப கொடுக்கிறமாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப டெரராக இருக்குது, ஃபுல்லாக ரத்தம் எல்லாமே அவுத்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்க வேணாம்னு சொல்லுவேன், பாருங்க என்ன பண்ணுங்க. ஆக்டிங் வைஸ் ஆக்டிங் பாபு நல்லா பண்ணியிருக்காரு, சின்ன பையனாக இருந்தாலும் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி நயன்தாரா காம், ஜெயம் ரவி எப்போ போல பண்ணுற மாதிரி தான் ரொம்பலாம். அவர் உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா ஏற்ற சொல்லுங்கண்ணா, என்னென்னா உடம்பு என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. ஓகே, அதெல்லாம் மியூசிக்லாம் மியூசிக்லாம் இல்லைண்ணா, மியூசிக்கே இல்லை, எங்கே இருக்குது மியூசிக்கு? மியூசிக்கே இல்லை, மியூசிக்லாம் இல்லை. படம் வீட்டில் டைம் பாஸ் ஆகலாம், வந்து பார்த்துட்டு போங்கண்ணா, அவள் தான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, ஓகேவா இருந்தது, த்ரில்லிங்காக போச்சு. ஆகும் என்ன சொல்ல வராங்க? அதான் சும்மா கருது, த்ரில்லர் படம் எப்படி போர்த்தல் அந்த மாதிரி. ஓகே, ஆக்டிங்லாம் செய்யும் ஆக்டிங் வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தார். நயன்தாரா கம்மியாக தான் வராங்களே, நல்லா இருந்தது. அவ்வளோ இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓகே, ஏன்னா இவங்க காம்போ நம்ம தனி ஒருவனில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் போது சந்திரமுகி 2 டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொன்னா, அப்புறம் இறைவனுக்கு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது சரி படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு நினைச்சா, செகண்ட் ஹாஃப் வந்து பிச்சுட்டாங்க, சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எண்டிங் வரைக்கும் தரமா பார்க்கலாம். ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவிக்கு என்ன வேணுமோ அதை வச்சிருக்காங்க. ஜெயம் ரவியோட கம்பேக் நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் ஜெயம் ரவி நயன்தாரா காம்போ தனியூருக்கு அப்புறம். ஆமா, காம்போன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க, ரீசெண்டா நடிச்சிருக்காங்க. ஆனா எப்படி ஹீரோயினை எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல, ஹீரோயின் சீன்ஸ் கம்மியா தான் இருக்கு. பட் நம்ம ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து எண்டிங்ல தான் போடுவோம், அந்த லாஸ்ட் பிஜிஎம் தான் நல்லா இருக்கு. மீதிபடி சாங்ஸ் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை, படம் தரமா இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. இறைவன் எதுக்காக பார்க்கணும்? என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே எப்படி சொல்றது, நிறைய நம்ம ரீசெண்ட் டேஸ்ல நிறைய போயிட்டு இருக்கு, அதை வந்து சொல்ற மாதிரி தான் படம். படத்துல ஒரே ஒரு இது வச்சிருக்காங்க, லைஃப் இஸ் ஷார்ட், அதுக்குள்ள எல்லாம் பண்ணிடுங்க, லவ்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைம் சீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதுல நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பா ஒர்த்து. செகண்ட் ஹாஃப்காக வெயிட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்படின்ட்டு கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃப்ளூவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கெஸ் பண்ண முடியுது, இதுதான் நடக்கும்ட்டு கெஸ் பண்ண முடியுது. செகண்ட் ஹாஃப்ல அதோட கம்பேக், ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்குதோ அதை கம்பேக் கொடுத்து ஃப்ளூவா எடுத்துட்டு போயிருவாங்க, செம்மையா இருக்கு படம். ஓகே, என்ன விஷயம் பிடிச்சிருந்தது ரொம்ப? எனக்கு ஜெயம் ரவியோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது, அவரு பயப்படாம இருக்கிறது பிடிச்சிருந்தது. என்ன சொல்ல வராங்க? கேர்ள்ஸுக்கு எதிராக இதெல்லாம் நடக்குது, சேஃபா இருக்கணும்னு தான் சொல்ல வராங்க. மியூசிக்லாம் மியூசிக் தேவையில்லாததான் ப்ரோ, மியூசிக்லாம் அந்த அளவுக்கு இல்லை, ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. நயன்தாரா எப்படி அவங்களோட எப்படி? அவங்கள அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணி காட்டல, ஜெயம் ரவி தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டலாம், செம்மையா இருக்கும். என்ன பிடிச்சிருந்தது? இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, தூக்கம் வரல. ஓகே, ஆக்டிங் வைஸ் ஜெயம் ரவி எப்படின்னா சார், அவங்களே எப்படி? ஓகே, அண்ட் என்ன சொல்ல வராங்க ஒட்டுமொத்தமாக இறைவனில் ஸ்டோரி ஏதாச்சும் ஒரு ஐடியா? இது சொல்ல இது சொல்கிறாங்க, இதில் இருந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. சைக்கோ கில்லர்ஸ். ஓகே, நயன்தாரா ஜெயம் ரவி காம்போ தனியூருக்கு அப்புறம், ஸோ இதில் எப்படி இருந்தது உங்களை பொறுத்தவரைக்கும்? வேர்த்தா ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாண்ணா. ஓகே, அண்டு என்ன சொல்ல வராங்க படத்துக்கு? என்ன சொல்ல வராங்களா? சைக்கோ த்ரில்லர் தான் நம்ம நார்மல் நிறைய மூவி வந்துருச்சு இப்போ சைக்கோ த்ரில்லரில், பட் ஆனால் இதில் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நான் முன்னாடி சொல்லிடுறாங்க. ஓகே, அண்டு ஆக்டிங் வைஸ் யாரோட ஆக்டிங்? ஜெயம் ரவி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. நயன்தாராவுக்கு இப்போ ஜவான் பார்த்ததுக்கப்புறம் அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ண சொல்ல இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவங்க அவங்களோட எக்ஸ்போர் காட்டுற மாதிரி இருந்தது. தனியூருக்கு அப்புறம் இந்த காம்போ, ஸோ எப்படி? இல்லை தனியூருன் வந்து அது வேறு சப்ஜெக்ட், அது நல்ல காம்போ. இதில் வந்து அந்தளவுக்கு சொல்ல தனியூருன் கம்பேர் பண்ண சொல்ல இந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஓவரால் உங்களை பார்த்து ஒர்த்தாக இருந்ததா? ஒர்த்து தான் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, ஒர்த் தான் ப்ரோ.